everyone, this is Madhu and our channel name is Madhu's English. Yes, நம்ம வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோல வந்துட்டு இங்கிலீஷ் எப்படி ஈஸியா பேசலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோல. பார்க்காதவங்க மேல ஐகான் கொடுக்கறேன், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் அப்படினு சொல்லலாம். சோ இதுல வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். வாக்கியத்தை உருவாக்குறதுக்கு என்ன அடிப்படையான விஷயங்கள், ஏன்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் தேவை. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து வாக்கியத்தை உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து நம்ம பேசுகிறோம், ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோன்னா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறத பற்றி பேசுவோம், இல்லைன்னா நடந்து முடிஞ்சதை பற்றி பேசுவோம், இல்லைன்னா நடக்க போகிறத பற்றி பேசுவோம். ஸோ அதுலேயே வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்கேன், செஞ்சேன், இல்லைன்னா செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா நான் வச்சுருக்கேன், இல்லைன்னா வச்சுருந்தேன், இல்லைன்னா வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று இருக்கிறேன், இருந்தேன், இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம பேசுவோம், சரியா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே பயந்துடாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா பி ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பி ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு பி அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பி அப்படின்னா நம்ம கூட பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், பி கூல், பி கூல், கூலாக இரு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போ பீனா என்னென்னா இரு அப்படின்னு அர்த்தம். பி ரெடி, ரெடியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். பி குவைட், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம். பி கேர்ஃபுல், கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பி ஃபார்ம் அப்படின்னா இரு. ஸோ இரு அப்படிங்கிறத வச்சு ஃபார்ம்னா என்னென்னா ஒரு வாக்கியத்தை உருவாக்க போகிறோம். ஸோ இரு அப்படிங்கிறத வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கிராமர் அப்படி இப்படின்னு போட்டு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை, வெரி சிம்பிள், ஓகே? ஸோ நம்ம இந்த பி ஃபார்ம் அப்படிங்கிறதுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆம், இஸ், ஆர் இது மூணையும் தனியாக பிரிச்சுருங்க, வாஸ், வேர் இதையும் தனியாக பிரிச்சுருங்க, ஓகே? ஏன்னா ஆம், இஸ், ஆர் இது மூணுமே வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறது நிகழ்காலத்தில், கரண்ட்டில் நடந்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மூணும். இன்னொன்று வாஸ், வேர் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்து முடிஞ்சப்ப நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், கடந்த காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் வாஸ், வேர். இதில் எதுவுமே மாற்றங்களே கிடையாது. ஸோ அதனால் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா நம்ம சொன்னோமா மூணு விஷயங்கள் பற்றி பேசுவோம்னா, அதாவது தன்னை பற்றி பேசுவோம், நமக்கு முன்னாடியாவது ஒருமையில் உள்ளவங்களை பற்றி பேசுவோம், இல்லைன்னா பன்மையில் உள்ளவங்களை பற்றி பேசுவோம்னு சொன்னோமா. ஸோ அதே மாதிரியே இப்போ ஒரு தன்னை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆம், ஓகே? ஆம், ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், ஓகே? ஆம் அப்படின்னா இருக்கிறேன், ஓகே? எக்ஸாம்பிள் என்ன, ஐ எம் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதான் ஐ எம் ஹாப்பி, ஓகே? இப்போ அடுத்து என்னன்னா இஸ், ஓகே? இஸ் அப்படின்னா இருக்கிறது, இல்லைன்னா இருக்கிறான், இல்லைன்னா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒருமைக்கு தான் யூஸ் பண்ணுவோம், பன்மையாக வந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஓகே? ஒருமைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்களை மட்டும் பற்றி பேசுறீங்க அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணணும், ஓகே? அதாவது எக்ஸாம்னா ஷீ இஸ் ஹாப்பி, அவள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹீஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பன்மையில் உள்ளவங்களுக்கு எப்படி சொல்லுவோம்னா ஆர் போடுவோம், ஓகே? ஆர், ஆர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இருக்கின்றன, இல்லைன்னா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கின்றன, இல்லைன்னா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து தே ஆர் ஹாப்பி, அவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், தே ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூணு தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இது மூணையும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அப்படியே வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலத்தில் வாஸ், வேர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். வாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்தது, அதாவது முடிஞ்சிருச்சு அந்த இதே, இருந்தது, இல்லைன்னா இருந்தார், இல்லைன்னா இருந்தான், இருந்தாள் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அதுக்கு நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் அப்படிங்கிறது என்னென்னா பன்மையில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், அதாவது தே வேர், அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவோமா. வேர் அப்படின்னா இருந்தார்கள், இல்லைன்னா இருந்தன அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ அதுக்காக எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ தே வேர் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. ஷீ வாஸ் ஹாப்பி, அவள் ஹாப்பியாக இருந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாஸ்ங்கிறது ஒருமையில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், வேர் அப்படிங்கிறது வந்துட்டு பன்மையில் உள்ளவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்கிறதுனா இந்த யூ தான்,
ஓகே அந்த யூக்கு வந்துட்டு நீங்க கேட்கலாம் அது யூங்கிறது ஒருமையா இல்ல பன்மையா அப்படின்னு நம்மளுக்கே குழப்பமாகும் ஸோ எப்பயுமே வந்து யூங்கிறது நீ இல்லைன்னா நீங்கள்னு சொல்லுவோம் அது ஒருமையாகவும் இருக்கலாம் இல்லை பன்மையாகவும் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க பன்மைக்கு என்ன யூஸ் பண்றீங்களோ அதையே இதுக்கும் யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் என்ன யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னா யூ ஆர் தான் போடுவோம் யூ இஸ் போட மாட்டோம் இது வந்து நிகழ்காலத்துல நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து அழகா இருக்கீங்க நீ அழகா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே யூக்கு வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்துல நீ அழகா இருந்த அப்படின்னு சொல்லுவோமா நீ அப்ப பாக்கப்போ நீ வந்து அழகா இருந்த அப்படின்னு சொன்னா வேர் யூஸ் பண்ணணும் ஓகே யூ வேர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏன்னா இது ப்ளூரல்குள்ளதான் நம்ம யூக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும் இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் இப்ப ஒருமை பன்மை இதெல்லாம் நான் சொல்றேன் ஸோ இதெல்லாம் நீங்க வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஷீக்கு என்ன அர்த்தம் ஹீனா என்ன தேனா என்ன வீனா என்ன அவர் அப்படின்னா என்ன இது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோல நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தா மட்டும்தான் நான் இப்போ சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியும் ஸோ பார்க்காதாங்க அதுக்கு முந்தின வீடியோ வந்துட்டு மேலே உள்ள ஐக்கான்ல வந்து கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க ஓகே நம்மளோட இந்த வீடியோவில் வந்துட்டு நிகழ்காலம் நிகழ்காலத்தில் என்னது பி ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம் கடந்த காலத்தில் என்ன பி ஃபார்ம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ ஃப்யூச்சரில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இதோட நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னையோட வந்துட்டு வேர்ட் ஆஃப் தி டே பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ இன்னையோட வேர்ட் ஆஃப் தி டே என்னன்னா ஸ்டெகேஷன் ஓகே STAYCATION ஸ்டெகேஷன் ஓகே ஸோ ஸ்டெகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வீட்டிலேயே நேரத்தை செலவிடுவது அது வீட்டிலேயே நேரத்தை செலவிடுவது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு 2 மாதம் 3 மாதம் வேலை நல்லா கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இல்லை ஏதோ ப்ராஜெக்ட் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஐ நீட் அ ஸ்டெகேஷன் அப்படின்னு சொல்லலாம் Okay, I need a staycation. Okay, I need a staycation அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எனக்கு வந்துட்டு நான் வீட்லேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கான மீனிங் ஸ்டெகேஷன் ஒன்று நீங்கள் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவீங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வருவீங்கல்ல வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஸோ அதையும் நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னா ஸ்டெகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி என்ன சொல்லலாம்னா ஐ எம் பிளானிங் எ ஸ்டெகேஷன் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஐ எம் பிளானிங் எ ஸ்டெகேஷன் டுமாரோ ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டெகேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்ததா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த வீடியோவில் பார்த்ததா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு டெய்லி கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ரெண்டுத்தையும் முந்தின வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ அதையும் இந்த வீடியோவில் பார்த்ததையும் சேர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் ஸோ அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நேரில் யார் கூட பேசுகிறீங்கனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள் ஏதாவது குட்டி குட்டி சென்டென்சஸ் நீங்களாக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கீழே வந்துட்டு கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே So we will meet soon. Bye.